மனசே இல்ல. அவளை போய் மிரட்டுவோம், சக்தி குடுமிதான் நம்ம கையில இருக்கே, அவளை நல்லா வச்சு வாங்குவோம், லெஃப்ட் ரைட் வாங்கலான்னு சொல்லிட்டு அவனை வச்சே சிவாவை பிடிக்கலாம் அப்படின்னு வண்டியை திருப்புங்கடா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இதே நேரம் நம்ம சக்தி வில்லிய தேடிட்டு காட்டுக்குள்ளே வந்துருவா. வந்தியா, ஒன்னுதான் எதிர்பார்த்தேன், நான் எதுக்கு ஓடி ஒளியணும், நான் இங்கேதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அப்பாவி அந்த சின்ன பொண்ண போய் கொண்டு இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா சக்தி. இப்போ சரிதா கடுப்பாகி அவ்வளவு மட்டும் இல்ல, உன்னை இப்ப கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு தானா தலையை விட்டு மாதிரி என் கிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆளுங்களை வச்சு சக்தியை கொல்றதுக்காக பிளான் பண்றா, கொல்ல சொல்றா. இப்ப சக்தி விவரமா அவளை புடிச்சு இழுத்து அவ கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்க என் கூட வந்துரு, இல்லனா இங்கேயும் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா. இப்ப மெதுவா, ஹே சக்தி, நீ என்ன லூசா, நான் எப்படி அறவே கடை கொல்லுவேன், அவ கூட நான் சின்ன வயசுல இருந்தே விளையாண்டு வளர்ந்தேன் அப்படின்னு பேச்ச மாத்திரா. சக்தி இத கேட்டுட்டு லைட்டா டைவர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப கரெக்டா அவ கைய புடிச்சு முறுக்கி தப்பிச்சிடுறா. இப்போ சரிதா வேகமா அவனோட ஆளுங்களை இப்ப கொல்லுங்க அவளை அப்படின்னு சொல்லிடவும் வேகமா எல்லாருமே சக்தியை கொல்றதுக்காக ஓடி வராங்க. இந்த நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு சிவா வந்து காப்பாத்துறான். சிவாவை பார்த்ததுமே சரிதா வாய்ஸ் அப்படியே மாறுது, அழக்கொடுக்கமான பொண்ணு மாதிரி பேசுறா. ஆனா சிவா கண்டுக்கவே இல்ல, ஊங்க என் கூட வந்துரு அப்படின்னு மிரட்டுறான். இப்போ என்ன நீ கூட்டிட்டு போனீனா பேரரசர் முன்னாடி சக்தி ஒரு பொண்ணு அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றா. இதை கேட்டுட்டு கடுப்பாகி சக்தி எவ்வளவு நாள் தாண்டி இதை வச்சு தப்பிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து எல்லார்கிட்டயுமே நான் ஒரு பொண்ணு அப்படின்னு ஒத்துக்கிறா. அவ்வளவுதான், எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வில்லிய அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன ஆகுதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஆறுதலா அவளோட கைய புடிச்சிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சிவா சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம சக்தி அழுதுகிட்டே அவளுக்கு புடிச்ச அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு டிரெஸ் போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு கண்டிப்பா அவளுக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ண நம்மள கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவளுக்கு புடிச்ச மாதிரியே கடைசியா வாழலாம் அப்படின்னு மேக்கப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் பேரரசருக்கு தெரிஞ்சு கரெக்டா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்ட் திபு திபு திபுன்னு சக்தியோட வீட்டுல அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக வரிசை எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த நேரம் பாட்டி வந்து எல்லாமே ஏன் தப்புதான், ஆண் வாரிசுன்னு சொல்லி என் புத்தியே பேதலிச்சு போச்சு, என்ன மன்னிச்சிடு சக்தி அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டி அழுகுறத பாத்துட்டு சக்திக்கும் அழுக வருது. இந்த இடமே ஒரே சோக காடா இருக்கு, எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம்னு, அதனால எல்லா உயிலையுமே அரவேக்காடோட அம்மா பேர்லயும் இந்த இடம் பாட்டி பேர்லயும் மொத்த சொத்தையுமே எழுதி வச்சிடுறா. இந்த இடமே சோக காடா மாறுது. பாட்டியும் பேத்தியும் கட்டி புடிச்சிட்டு அழுகுறாங்க. ஒரு பொண்ணா உன்னை அலங்கரிச்சு என்னால பாத்து வளர்க்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. இதே நேரம் இங்க ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம கையில் அழகா தூங்கிட்டே இருக்கா, இப்ப அவளையே சோகமா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இவளை சேஃபா இங்கேயே விட்டுட்டு அரண்மனைக்கு போலான்னு பிளான் பண்ணிருப்பான். இவ சோகமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இப்ப கரெக்டா அவனோட கைய நம்ம ஹீரோயின் புடிச்சிருவா. எனக்கு தெரியும் நீ இப்படி பண்ணுவான்னு, எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் தூங்காம கூட உன்னை பாத்துக்கிட்டே இருந்தேன். அங்க போனா உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுது, நான் எவ்வளவு பயப்படுறேன், ஆனா நீ மட்டும் ஏன் உன் மேல அக்கறைய படமாட்டுற அப்படின்னு கோவப்படுறா திட்டுறா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டான். இப்ப நம்ம கையில என்ன பண்றா, ஒரு மயக்க மருந்து பவுடர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோ ஃபேஸ் கிட்ட பக்கத்துல வந்து ஊதிடுறா. இப்போ அந்த வாசத்தை ஸ்மெல் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுறான். சாரி கமல், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவனை பார்த்துட்டே ஃபீல் பண்றான். எப்படியும் நம்ம ஹீரோவா காப்பாத்துறா. அடுத்த சீன்ல நம்ம சக்திய காட்டுறாங்க. நம்ம சக்தியை ஜெயில தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க சோகமா ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை பார்க்க சிவா வரான். இவளை பார்த்ததுமே செம்மைய அழுகுறான். சக்திக்கு மனசுல அவ்வளவு வலி இருக்கு, ஆனா வெளியவே காட்ட மாட்டா. இப்போ சிவா வந்துட்டு நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், அழுகணும்னா மனசு விட்டு அழுதுரு அப்படின்னு சக்தி கிட்ட சொல்றான். உடனே அவ கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓன்னு அழுதுரா. இப்ப இத பாத்துட்டு சிவாவை தாங்க முடியாம அழுகுறான். என்னாச்சு, ஏன் இவ்வளவு அழுகுற, ஏதாவது பிரச்சனையா, என்னோட குடும்பத்துக்கு ஏதாச்சா, அம்மா நல்லா இருக்காங்களா, பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. இத பாத்துட்டு இருந்தா இவங்களுக்கு ஒரு சீனியர் இருப்பாரு, அவர் வந்துட்டு அவனால சொல்ல முடியல, நானே சொல்லிடுறேன், பேரரசரை ஏமாத்தின குற்றத்துக்காக நீனா 3 நாள்ல உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க,
அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாகுது சக்திக்கு. சிவால தாங்க முடியல, கேக்க கேக்க ரொம்பவே அழுகிறான். ஆனாலும் சிவாவை பாத்துட்டு இதுக்குதான் இப்படி அழுதியா அப்படின்னு கேக்குறா. இப்ப சிவா அழுதுட்டே சக்தி கைய இறுக்கமா புடிச்சிட்டு, உனக்கு எதுவாக நான் விடவே மாட்டேன், நான் வர வர வெயிட் பண்ணு, எனக்காக நீ காத்துட்டு அப்படின்னு அழுதுட்டே போறான். இவ சிவா சிவா எதுவும் பண்ணாத இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே இருக்கா. இதோட இந்த சீன் சோகமா முடிக்கிறாங்க. நேரா அரசர்கிட்ட வந்து முடிஞ்ச அளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால கோவப்பட்டுட்டு அவனோட பதவியில இருந்து ராஜினாமா பண்றான். சோகமா அவனோட கேப்ப கழட்டி வைக்கிறான். இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க. கமல் எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவனோட கைய காலெல்லாம் கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வண்டி மேல படுக்க வச்சுட்டு பேசிட்டு இழுத்துட்டு வந்துட்டே இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம சிவாவை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் இன்னைக்குதான் சக்திக்கு மரண தண்டனையா, மூணு நாள் தாண்டி மரண தண்டனைன்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடியே திடுதலுப்புன்னு ஜெயில இருந்து அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். இத கேட்டுட்டு பதறி போயிடுறான் சிவா. வேகமா ஓடுறான். இதே நேரம் இங்க கன்சுமிட்டுற நேரத்துல நம்ம சக்தி தலையவே வெட்டிடுறாங்க. அட்டா பாவீங்களா. கடைசி நேரத்திலயாவது சிவா வந்து காப்பாத்திடுவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களேடா. எல்லாம் முடிஞ்சு சிவா வரான். அங்க சிந்தி இருக்க சக்தியோட ரத்தத்தை பாத்துட்டு துடிச்சு போயிடுறான். மனுஷன் பித்து புடிச்ச மாதிரி ஆயிடுறான். நான் இந்த சீன்ல நிஜமாவே என்னவே அறியாம நான் ரொம்பவே அழுதுட்டேன். உண்மையா லவ் பண்ற அரவே காடையும் கொண்டுட்டாங்க, சக்தியுமே கொண்டுட்டாங்க. இப்போ சக்தியோட அந்த ரத்தத்தை பாத்துட்டு சிவால தாங்கிக்க முடியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு செம்மையா அழுகிறான். இதே நேரம் ரகுவோட அந்த மூத்த பையன் வரான். எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி குத்துதா கொடையுதா அப்படின்னு கேட்டுட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான். சரியான வெறியில இருந்த சிவா கத்தி எடுத்துட்டு வேகமா அவன் தலையை வெட்டுறதுக்காக பக்கத்துல வருவான். இப்ப கரெக்டா வேகமா, இல்ல இல்ல என்ன கொன்றாத சக்தி உயிரோட தான் இருக்கா, அவன் என்ன சாகல அப்படின்னு சொல்றான். இது கேட்டுட்டு சிவாக்கு மட்டும் இல்ல நமக்குமேதான் ஷாக் ஆகுது. இவ உண்மையதான் சொல்றானா, இல்ல பழி வாங்குறதுக்காக சக்தி உடம்ப வச்சுட்டு ஏதோ பிளான் பண்றானுங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. சக்திய மரண தண்டனையில இருந்து நான் காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு கை மாறா கமலை புடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். என்னாலலாம் முடியாது, சக்தி உயிருக்காக என் ஃப்ரெண்ட்ஸுக்கே துரோகம் பண்ண சொல்றியா அப்படின்னு கோபப்படுறான். இது சக்திக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன மன்னிக்கவே மாட்டா, அவ என்ன அறவே வெறுத்துருவா அப்படின்னு சிவா சொல்லிட்டு கோவப்படுறான். அட்லீஸ்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா, நீ சக்தி கூட பேசலனாலும் அவன் கண் முன்னாடி உயிரோட தானே இருப்பா அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்றான். இவன் சக்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம சிவாவும் பாவம் சக்திக்காக ஹீரோவை காட்டி கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல சக்திய சிவா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அப்போ அவ கையில் கொடுத்த அந்த லெட்டரையும் அந்த பாக்ஸையும் எடுத்து பாக்குறான். அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அத அழுதுட்டே பாத்துட்டு திரும்ப உள்ளக்கே எடுத்து வைக்கிறா. இது தூரத்துல இருந்து சிவா கவனிக்கிறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியாம அந்த ஃப்ளூட்டை எடுத்துக்கிறான். இந்த ஃப்ளூட்டை அந்த மலை உச்சியில இருந்து வாசிச்சா அந்த சவுண்ட் கேட்டுட்டு எங்க இருந்தாலும் நான் உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பா நம்ம ஹீரோயின். அதுக்காக அதை கேட்டுட்டு இந்த விஷயத்த வச்சே அவங்க ரெண்டு பேருமே புடிச்சிடலாம் அப்படின்னு வில்லன்கா பிளான் பண்றாங்க. இதே நேரம் இங்க கயலும் கமலும் வந்துட்டு இருக்கப்போ அதே ஃப்ளூட் சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் கேட்டதும் கயலுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஹே சக்தி வந்துட்டா, சக்தி எனக்காக வெயிட் பண்ணிருக்கா அப்படின்னு தொல்லி குதிச்சுட்டு அந்த சத்தம் கேக்குற இடத்துலயே ரெண்டு பேருமே போய் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு சிவா கூட வில்லன்க வந்து நிக்கிறாங்க. இத ஹீரோயின் பாத்துட்டு கண்டுபிடிச்சா, அட பாவி நீயா, துரோகி, நீ இப்படி பண்ணுவான நினைச்சு கூட பாக்கல, எங்கடா சக்தி அப்படின்னு கோவப்படுறா. இப்போ அந்த மூட்டவன் என்ன பண்றான், போய் அவங்களை கொல்லு அப்படின்னு மிரட்டுறான். இது கேட்டுட்டு சிவா என்னாலாம் முடியாது, நீ காட்டி கொடுக்க மட்டும்தான் சொன்ன அப்படின்னு கத்துறான். இப்ப நீ அவங்களை கொல்லல, நாளைக்கே சக்திக்கு தூக்கம் தண்டனைதான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இப்ப வேற வழி தெரியாம சோகமா இவங்களை கொல்றதுக்காக கத்திய வச்சுட்டு ஓடி வரான். இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கமல் ஒத்தையா சண்டை போடுறான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் அவனுங்க அம்ப வச்சு குத்தலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. இத கவனிச்சு சிவா என்ன பண்றான், வேகமா அவங்கள மலையில இருந்து தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே அந்த பெரிய மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. சிவாக்கு ஒரே கஷ்டம் ஆகுது. கீழே எட்டிட்டு பாக்குறாங்க, சேஃபா இருக்காங்களா என்ன ஆச்சு அப்படின்னு எட்டிட்டு பாத்துட்டே இருக்கான். இப்ப அந்த வில்லன்களோட ஆளுங்க பணத்தை தேடல, வாங்க கீழே போலாம் அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. இப்ப உடனே மூத்தவன், இங்க இருந்து கீழே விழுந்தா பணம் கூட மிஞ்சாதுரா, வாங்க போலாம், இந்த சந்தோஷமான செய்திய அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு வரப்ப கிளம்புறானுங்க. இவனுங்க மூஞ்சில ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு வேறி. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஒரு மர வேற புடிச்சிட்டு தொத்திக்கிட்டே இருக்காங்க. கையல் புலம்பி தள்ளுறா, ஐயோ ஐயோ போச்சு, நான் சாக போறேன், நான் சாக போறேன், இந்த சிவாவை எவ்வளவு நம்புனே, படுபாவ இப்படி பண்ணிட்டானே, அங்க சக்தி என்ன பாடுபடுறாளோ, நிஜமா நல்லா இருக்கலாம் தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்கா. வாய மூடிடி, சக்தி நமக்கு ஒண்ணு துரோகம் பண்ணல, அவன் நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கா. வில்லனுங்க நம்மள அம்ப வச்சு குத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்தி குத்துப்பட்டிருந்தா கண்டிப்பா நம்ம செத்துருப்போம், அதுக்கு மேல இருந்து உழுந்து நம்மள காப்பாத்திருக்கான், இது ஒரு தாழ்வான பகுதின்னு சிவாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றான். உடனே இதை கேட்டுட்டு கையல், ஹோ அப்படியா அப்படின்னு முழிக்கிறா. ஆமா ஆமா வாய் மூடு, அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம எப்படி தப்பி
போன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ரெண்டு பேருமே ரொம்ப சர்மப்பட்டு அந்த கிளைய புடிச்சிட்டு மேல வராங்க. அடுத்த சீன்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சக்திக்கு சம்ம கோவம் வருது. வேகமா சிவாவ அரஞ்சிடுறா, நம்பிக்கை துரோகிடா நீ, என் மூஞ்சிலே முழிக்காத, ஐயோ கையலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, படுபாவி அவளை கொண்டுட்டீங்களா அப்படின்னு கத்துறா. இப்போ சிவா சோகமா, அவங்களுக்கு எதுவுமே ஆகல, அவங்களை வெட்ட வந்தாங்க, நான் தான் ஒரு தாழ்வான பகுதியில அவங்களை தள்ளிவிட்டேன், கண்டிப்பா அவங்க பொழைச்சிடுவாங்க, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இதை கேட்டுட்டு சக்திக்கு கோவம் தான் வருது. சக்தி பாவம், கையலுக்கு என்ன ஆச்சு, அவ இப்ப நல்லதா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தியே திங்க் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கா. இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹே புருஷா அப்படின்னு. இத கேட்டதுமே சக்திக்கு அப்படி ஒரு சந்தோஷம், கையல் வண்டியா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சம்மைய அழுகிறா. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு மொத்த மழையில நனைஞ்சுக்கிறாங்க. இவங்க பாசத்தை பாக்குறப்போ நமக்கே பொறாமையாகுது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாருக்கு கிடைக்கும்? இந்த வரையும் சொல்றேன், இந்த செகண்ட் வரையும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு யாருமே இல்ல. உங்கள யாராவது எனக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். சரி சரி, ஓகே, டிராமாக்குள்ள வரலாம். அடுத்த சீன்ல நம்ம சிவா குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். இப்போ அங்க கமலோட ஃப்ரெண்டு வரான். சிவா அவனை பார்த்ததுமே ஹே நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தா அதே இளவரசர் தோணியில நம்ம கமலை பாக்குறான். அவனை பார்த்ததுமே சிவாக்கு உடம்புலாம் சிலுக்குது. இப்போ ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே என்ன மடிச்சிடுங்க இளவரசி, சாரி அப்படின்னு கேக்குறான். இப்போ நம்ம கமல் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பத்தி நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன பிளான்னு நமக்கு காட்டல. இப்போ குட்டி இளவரசரை கூட்டிட்டு வந்து இவனை நீ பத்திரமா பாத்துக்கணும். இப்ப குட்டி இளவரசர் முழுசா குணமாகிட்டாரு, இவர் அரண்மனைக்கு மட்டும் கூட்டிட்டு போயிடாத, நான் சொல்ற வர நீதான் பத்திரமா பாத்துக்கணும், அது உன்னோட பொறுப்பு தான். இப்போதைக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வர வேணாம், நான் சொல்றப்ப மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும் அப்படின்னு சிவா கிட்ட கமல் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, அரண்மனையில ஏதோ நடக்க போது, பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு நல்லாவே புரியுது. அடுத்த சீன்ல நம்ம ரகுவை தான் காட்டுறாங்க. அவன்கிட்ட யாரோ குட்டி இளவரசர் உயிரோட தான் இருக்காரு, அவருக்கு முழு உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இத கேட்டுட்டு ரகுக்கு ஷாக் ஆகுது. என்னது, அன்னைக்குதான் பேரரசர் என் கிட்ட பையன் குணமாகல, அவன் சாக போறான், அவனுக்கு இன்னும் நோய் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு, இப்ப நீ என்ன உயிரோட இருக்கான்னு சொல்ற, போச்சு, என்னமோ நடக்குது, நமக்கு எதிரா சதி நடக்குது அப்படின்னு ராகு புரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும், நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. இவனோட மொத்த மிலிட்டரி போர்ஸையும் ரெடி பண்றாங்க. போச்சு, ஒரு பெரிய போரே நடக்க போகுது. இதே நேரம் இங்க பேரரசருக்கு ரகுவோட பட வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே பதட்டமாகுது. பிஏ சொல்றாரு, அரசே நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா பேரரசர் கேட்கவே மாட்டாரு. அவ ஏன் தம்பி தானே, நான் சொன்ன என்ன மாரி எதுவும் பண்ண மாட்டான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வர வரையும் உட்கார்ந்தே இருக்கிறாரு. இப்போ கரெக்டா ரகுவோட ஆளுங்க அரண்மனைய சுத்தி வளைச்சு போட்டுறாங்க. போதும் அரசே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இனி நான் பேரரசரா இருக்கேன் அப்படின்னு பேரரசரை பார்த்து ரகு நக்கலா சிரிக்கிறான். இதுதான் சாக்குன்னு அவனோட ரெண்டு பசங்களும் ஓவரா மிரட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. இதோட எபிசோட் 25 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 26 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. எபிசோட் 26 தான் இந்த டிராமாவோட எண்ட் எபிசோட். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.